ஒரு 50 வயசுக்கு மேலே இருக்கிறவர் வந்து எனக்கு காலையில் ஏஞ்சி யூரின் போகும்போது பிளட்டில் வந்துச்சு, பெயின் இருந்துச்சு, பெயின் எல்லாம் இல்லை, சும்மா பிளட் மட்டும் வந்துச்சு அப்படின்னாங்கன்னா பெயின் இல்லாமல் எம் பிளட் வருது பார்த்தீங்களா, அதுதான் நம்ம வந்து சீரியஸாக எடுத்துக்கணும். ஏன்னா அனைவருக்கும் வணக்கம், நான் டாக்டர் வாசுதேவன், சீஃப் யூரோலஜிஸ்ட் அண்ட் ரீனல் டிரான்ஸ்பிளான்ட் சர்ஜன், பீவல் ஹாஸ்பிட்டல்ஸ், கடலூர் மற்றும் புதுச்சேரி. பார்த்தீங்கன்னா சில பேர் வந்து யூரினில் வந்து ரத்தம் வருது என்ன பண்ணலாம் டாக்டர் அப்படின்னு வருவாங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா யூரினில் ரத்தம் வர்றது வந்து எப்பயுமே வந்து நம்ம சீரியஸாக தான் எடுத்துக்கணும். பிரச்சனை வந்து சின்னதாகவும் இருக்கலாம், பட் அதை வந்து நீங்கள் வந்து ஒரு மருத்துவரை அணுகி அது என்னன்னு பார்க்குறது நல்லது. ஸோ யூரினில் பிளட் வர்றதுக்கான ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒன்று பெயினோடு வரலாம், இல்லை பெயின்லெஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ இந்த பெயினோடு வர்றது வந்து யூஸ்வலி அந்த இன்ஃப்ளமேஷனு சொல்லுவோம். அந்த இடத்துல யூரின் யூரின் ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன்னாலேயோ இல்லை ஒரு சின்ன கல்னாலேயோ தான் அந்த பிளட் வரும். எப்பயுமே வந்து பெயின் இல்லாமல் எம் பிளட் வருது பார்த்தீங்களா, அதுதான் நம்ம வந்து சீரியஸாக எடுத்துக்கணும். ஏன்னா பெயின்லெஸ்ஸாக எமெச்சூரியான்னு சொல்லுவோம் இங்கிலீஷில், அதுக்கு பிளட் வர்றதுக்கான இது வந்து எமெச்சூரியான்னு சொல்லுவோம். இந்த பெயின்லெஸ் எமெச்சூரியா இருந்துச்சுன்னா ஒரு 50% வந்து உள்ள ஏதோ ஒரு தீவிரமான ப்ராப்ளம் இருக்குன்னு தான் அர்த்தம். ஸோ அதுவே வந்து ஒரு 50 வயசுக்கு மேலே இருக்கிறவர் வந்து எனக்கு காலையில் ஏஞ்சி யூரின் போகும்போது பிளட்டில் வந்துச்சு, பெயின் இருந்துச்சு, பெயின் எல்லாம் இல்லை, சும்மா பிளட் மட்டும் வந்துச்சு அப்படின்னாங்கன்னா அவங்களுக்கு உள்ளார ஏதாச்சும் ஒரு தீவிரமான நோய் இருக்கிறதுக்கான சாத்தியக்கூறுகள் அதிகம். ஸோ அதை வந்து நம்ம வந்து மருத்துவர்கிட்ட போய் அதை பரிசோதித்து என்னன்னு பார்த்துக்கணும். அதில் முக்கியமாக பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து பிளாடர் டியூமர்னு சொல்லுவோம். ஒரு 50 வயசுக்கு மேலே ஒரு 50 to 60% அந்த டைம் உள்ளே வந்து அந்த கேன்சர் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அதே மாதிரி இந்த ப்ராஸ்டேட்டுன்னு சொல்லுவோம், அப்பயே ப்ராஸ்டேட்டுன்னு சொல்லுவோம் அந்த விந்துப்பை, அது வீக் வந்தாலும் வந்து சிலப்போ அதுலேருந்து பிளட்டும் கசியலாம். ஸோ இதுதான் பேசிக்கான காரணங்கள் யூரினில் பிளட் வர்றதுக்கானது. பட் யூரினில் பிளட் வர்றதுக்கான வந்துச்சுனாலே வந்து எப்பயுமே மருத்துவர் அன்னைக்கு ஒரு பரிசோதனை பண்ணி ஒன்றும் இல்லையா இருக்காங்கிறது பார்த்துக்கிறது நல்லது.